ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்மளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து அக்கா வந்து இந்த மாதிரி வந்து நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட மட்டும் வந்து பர்சனலாக வந்து சொன்னான். ஏன்னா வீட்டில் யாருக்கிட்டையுமே வந்து அவள் சொல்லலை, ஆனால் வந்து என்கிட்ட மட்டும் அவள் சொன்னான். ஆனால் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் இது மாதிரி வந்து அம்மா அப்பாகிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டதுக்கு, அம்மா அப்பா ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கண்டிப்பாக இப்போ வேறு அவங்க மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால் வந்து கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்கிட்டால் தான் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. ஏன்க்கா நீ பயப்படுற இந்த மாதிரி அப்படின்னோன்னா, இல்லை அம்மா அப்பா வந்து உனக்கே தெரியும், லவ்னா அவங்களுக்கு அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அப்படி இருக்கிறப்போ நான் அவங்க மற்றவங்க லவ் பண்ணாலே அப்பா வந்து என்ன சொல்லுவார் உனக்கே தெரியும். நம்ம மாமா பொண்ணு வந்து கீதா வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜாக பண்ணதுக்கே என்னென்ன வீட்டில் பேசிகிட்டு இருந்தார் பற்றியா இல்லையா, அதுக்கே இன்னுமே வந்து கீதா அக்காவோடலாம் அவர் சரியாக பேச மாட்டார். ஆனால் மாமா வீடெல்லாம் வந்து ராசி ஆகிட்டாங்க, அவங்க பொண்ணே அவங்க ஏற்றுக்கிட்டு எல்லாம் சரியாயிட்டாங்க. ஆனால் இவங்க வந்து இவர் ஏற்றுக்காமல் தானே பண்ணிகிட்ருக்காரு, இன்னுமே பேசுனது கிடையாது, அப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இருக்க சூழ்நிலையில் ஏன் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா சொன்னிச்சு. இருந்தாலும் பேசி பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை தானக்கா. நம்ம வந்து நாளைக்கு மாப்பிள்ளை பார்த்து ஏதாச்சும் வந்து அவங்க முடிவு பண்ணுறதுக்குள்ளே நீ ஏதாச்சும் சொல்லிவிடு அப்படின்னோடனே, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எப்படியாச்சும் வீட்டில் நீ தான் அம்மா அப்பா கிட்டே பேசணும். ஏன்னா என்ன காட்டியும் அம்மா அப்பா தான் வந்து உங்கள் மேலே தான் வந்து ஒரு நீ பேசுனா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. நான் வந்து அந்தளவுக்கு வந்து அவங்க நான் பேசுகிறதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிற மாதிரி தெரியலடி அப்படின்னோடனே, ஏன்க்கா நீ அது மாதிரிலாம் சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் சொல்லாத, அதெல்லாம் வந்து அம்மா அப்பா எந்த விஷயத்துல இல்லைனாலும் இந்த விஷயத்தில் வந்து சம்மதிப்பாங்க அப்படின்னோடனே, இல்லை என் வாழ்க்கையே இப்போ உன் கையில் தான் இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பேசினோன்னே எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிட்டு, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, பையன் என்ன பண்ணுறாங்கன்னொன்னே அவங்க வந்து லெக்சராக இருக்காங்க காலேஜில், உனக்கெல்லாம் தெரியும், அவங்க தங்கச்சி கூட அவங்க கூட தான் படித்தா யாழின்ட்டு உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னோடனே, ஆ தெரியும் தெரியும், நம்ம அப்பா வீட்டுக்கிட்டே இருக்கே, நம்ம தாத்தா வீட்டுக்கிட்டே அவங்க வீடு தானே, தாத்தா வீட்டிலேருந்து ஒரு மூணு வீடு தள்ளி தானே மாடி வீடா அவங்க வீடா அப்படின்னோடனே, ஆமாம் அவங்க தான் அப்படின்னோட, அவங்க நம்ம சொந்தக்காரவங்க தானேக்கா, நீ ஏன் பயப்படுற, உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய முறை தானே அவங்க வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, இருந்தாலும் வந்து எனக்கு அப்பா கிட்ட பேசுகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா ரொம்ப பயந்தான். சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த வாரத்துலேயே எப்படியாச்சும் வந்து நான் அப்பா அம்மா கிட்டே பேசி ஏதாச்சும் சம்மதம் வாங்குறதுக்கு பார்ப்போம், நீ ஒன்றும் கவலைப்பட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காதக்கா அப்படின்னோடனே, இல்லடி இருந்தாலும் எனக்கு கவலையாக இருக்குடி ரொம்ப அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் வந்து அம்மா அப்பா என்னோடய கல்யாண விஷயம் வந்து புரோக்கர் வந்து ஒரு மாப்பிள்ளை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் வந்து சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம், நம்ம வந்து எதாக இருந்தாலும் வந்து சரியாக தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, பார்ப்போம் எதாக இருந்தாலும் வந்து ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்ப்போமே அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து அம்மா அப்பா என் கல்யாண விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தோன்னே எனக்கும் வந்து தோணுச்சு, சரி வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த விஷயத்தை பேசாமல் இருக்கக்கூடாது, ஏன்னா அக்காவும் நமக்காக ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி பேசியிருக்காதனால வந்து நம்ம பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா அப்பா வந்து ஹாலில் அப்போ தான் உட்காந்து அந்த மாப்பிள்ளை ஃபோட்டோவை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் உடனே சொன்னேன், இதெல்லாம் நீங்கள் ரொம்ப பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுமா, அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாகவே வந்து அவளே வந்து சூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னோடனே எங்கள் அப்பா வந்து ஒரு மாதிரி கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் உங்களுக்காக சொல்கிறேன், அம்மாவை பற்றி பிரச்சனை கிடையாது, அம்மா வந்து ஓரளவு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி கேரக்டர் தான், நீங்கள் தான் வந்து கொஞ்சம் கோவப்படுறீங்க, கொஞ்சம் என்ன அவளே நானே வந்து எல்லோரும் லவ் பண்ணுறதுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், இவளே நம்ம வீட்லேயே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படி அப்படின்ட்டு எங்கள் அப்பா கத்த ஆரம்பித்தோன்னு வந்து நான் சொன்னேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா, எதுக்கும் அவசரப்படாதீங்க, அவசரப்பட்டு பேசுகிறனால எதுவுமே ஆக போகிறது கிடையாது, கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா அப்படின்னோன்னு, என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க, அப்போனா உனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா, அப்போ நீ இதுக்கு உடந்தையா அப்படி இப்படின்னு பேசினார். இல்லை எனக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அக்கா வந்து என்கிட்ட பேசினா, அவள் வந்து நல்ல பையனாக தான் சூஸ் பண்ணியிருக்கா, நீங்கள் ஒன்றும் அதை பற்றி இது பண்ண வேண்டிய தேவை கிடையாது, நம்ம சொந்தக்கார பையன்தான், அவரும் லெக்சராக வேலை பார்க்குறாரு, நம்ம தாத்தா வீட்டிலேருந்து மூணாவது வீட்டு இருக்குல்ல
ராமசுந்தரம் அங்கிள் அவங்க பையன்தான் அப்படின்னா, அவங்க தங்கச்சி கூட என்கிட்ட படிச்சிருக்காள், அவங்க அப்பா கூட வந்து மேனேஜராக இருக்கிறாருல, உங்களுக்கு தெரியும்ல ரெண்டு தானப்பா அவங்களுக்கு எல்லோரும் அப்படின்னோடனே, அவங்க பையனே வந்து இது பண்ணுறா, எப்படி அவன் முகத்தில் நான் போய் முழிக்கிறது, நான் அவன் வந்து போன வருஷம் கூட அவன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னோடனே, இல்லை இல்லை நான் இங்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படி அப்படின்ட்டு அவங்ககிட்டயே நான் பேசினேன். இப்போ அவங்ககிட்டயே போய் எப்படி நம்ம பேச முடியும், நீங்கள் எதுக்காக போய் பேச போகிறீங்க, அதெல்லாம் வந்து மாப்பிள்ள வந்து அவங்க வீட்டில் பேசிவிட்டு அவங்க அதுக்கப்புறம் பொண்ணு வீடு பார்க்க வந்தாங்கன்னா நம்ம அப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் வந்து அவசரப்பட்டு எந்த முடியும் எதுவும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிகிட்டு இருக்காதிங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா அப்படின்னோடனே, சரி சரி ஏதோ சொல்கிற பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டார். ஆனால் எனக்கு